எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வீடியோ போட போகிறதுல அதுக்கு பதில் நான் கலர் பொடி செய்கிற வீடியோ தான் போட போகிறேன். வாங்க, இப்போ மார்கழி மாதங்கிறனால நம்ம கலர் பொடி செய்கிற வீடியோ போடலான் இருக்கோம். நான் இப்போ அதுக்கு பாருங்கள் 4 கலர் வாங்கி வச்சுருக்கிறேன். மஞ்சள், வயலட், பச்சை, ரோஸ், 4 கலரை வச்சு எப்படி நம்ம 15 கலர் செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மண்ணை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆற்று மணல். இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி மஞ்சள் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் கலர் போட்டுவிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நியை அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிற வெந்நி ஊற்றிருக்கேன். ஊற்றி இது ஒரு கம்பி வச்சு நல்லா கலந்து விட்றலாம். நல்லா கலந்துக்காங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாயிரும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் மண்ணெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா அரிச்ச மணல். இதை கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா எப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தேய்க்க தேய்க்க தான் கலர் நல்லா திக்காக வருவாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தேய்க்கணும். அந்த மண்ணை போட்டு நல்லா அழுத்தமாக தேங்க, தேய்ச்சி நல்லா அழுத்தமாக வரவுனா மட்டும்தான் கலர் நல்லா டார்க்காக வரும். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மண் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், சூப்பரான எல்லா கலர் வந்துருச்சு. இதை அப்படி நம்ம மாற்றிட்டு இன்னொரு கலர் செய்யலாம் அவங்க. இப்போ பாருங்கள், நான் ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கொதிக்கிற வெண்ணியை தான் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து திக்காக பிடிக்காதனால கொதிக்கிற வெண்ணியை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தான், அதே மெத்தடு தான். கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மண்ணை தேய்ங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கலர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதே கலரை அந்த பாருங்கள், அதே இப்போ செஞ்ச அதே வாடாமலை கலரில் இப்போ நம்ம முதல்ல செஞ்ச மஞ்சள் கலரையும் கலந்து இப்போ புதுசாக ஒரு கலர் எடுக்கிறோம் பாருங்கள். மஞ்சளையும் அந்த வாடாமலை கலரையும் போட்டோம்னா இப்போ வேறு ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சம் வெண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்காங்க. இது எல்லாப்படி ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடச்சிது. எங்களுக்கு நான் வந்து ஃபேன்சி கடையில் தான் வாங்கினேன். நீங்கள் கெமிக்கல் கடையில் கூட கேட்டால் இந்த கலர் கிடைக்கும். இது ஒரு பாக்கெட் 5 ரூபா தான். இதுலேயே நம்ம ஒரு 15 வகை கலர் பிடி செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், நம்ம மஞ்சளையும் ரோஸையும் கலந்து பாருங்கள், சூப்பரான ஒரு கலர் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஆரஞ்சு கலர், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ 3 கலர் ஆகிடுச்சு. 2 கலரில் 3 கலர் செஞ்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி மண் எடுத்திருக்கேன். இப்போ அதே டம்ளர் கழுவிட்டு அதே எல்லோவை தான் நான் இப்போ போடுறேன். அதே கலரை தான் நான் திருப்பியும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து எல்லாம் வந்து கம்மியாகவும் வயலட் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு வேறு ஒரு கலர் கிடைக்கும். இப்போ அம்மா அதில் ரெண்டும் சரியாக சமமாக சேர்த்தோம், அதனால் அது நமக்கு சிகப்பு கலர் மாதிரி கிடச்சிச்சு. இது பாருங்கள், இப்போ நமக்கு இது ஆரஞ்சு கலர் மாதிரி கிடைக்கும். பார்த்தீங்களா, இது வந்து நல்ல திக்கு சிகப்பாக கிடச்சிருக்கு, ரத்த சிகப்பாக. அது கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தூக்கலாகவும் வயலட் கொஞ்சம் கம்மியாக போட்டனால அது ஆரஞ்சு கலர் தான் கிடச்சிது. இப்போ நம்ம 4 கலர் செஞ்சுருக்கோம். 2 கலரை வச்சு 4 கலர் செஞ்சுருக்கோம். அடுத்து நம்ம அதே மாதிரி செய்யலாம் வாங்க. இப்போ நான் ஊதா கலர் எடுத்திருக்கேன், மைக் கலர். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே மாதிரி வெண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு அதே மெத்தட் தாங்க, அதே மாதிரி மண்ணை நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விரைவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஊதா கலர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதே ஊதா வச்சு வேறு ஒரு கலர் ரெடி பண்ண போகிறோம். அதே ஊதாவை நான் இப்போ போட்டுக்கிறேன். போட்டுட்டு திரும்பி நம்ம எல்லா கலரையும் சேர்த்துடலாம்.
இது பாருங்கள், நல்ல ஒரு வயலட் கலர் கிடச்சிருக்கு நமக்கு. திரும்பி அதே நம்ம அதே வகுதாவே கலந்துக்கலாம், அது கூட நம்ம எல்லோ கலந்துக்கலாம். இது ரெண்டையும் கலந்தால் இப்போ நமக்கு பச்சை கலர் கிடைக்கும். நல்லா கலந்துக்காங்க, குச்சி வச்சு நல்லா கலந்துட்டு இப்போ மண் நம்ம தேய்ச்சிடலாம். பாருங்கள் லைட்டாக பச்சை தெரியுதா, இப்போ தேய்க்க தேய்க்க நல்லா திக்கான டார்க்கான ஒரு பச்சை நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் சூப்பரான க்ரீன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதே மெத்தடில் நான் இப்போ கோலப்பொடியிலையும் கலர் பொடி செஞ்சுருக்கேன். பாருங்கள் இப்போ நமக்கு 7 கலர் வச்சு 4 கலர் வச்சு 14 கலர் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம கோலப்பொடியும் அரிசி மாவும் கலந்து இதில் வச்சுருக்கேன். என்னென்ன கலர் செஞ்சுருக்கணும் அதே கலர் டிஃபரன்ஸாக இருக்குது பாருங்கள். கோலமாவிலையும் அரிசி மாவிலையும் கலந்து செஞ்சது அது செய்ய அதே மெத்தட் தான். இங்கே நேராகும் சொல்கிறதாக நம்ம இப்போ எடுத்து செஞ்சு வச்சுட்டு இதை நான் காட்டியிருக்கேன். இதோடய உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சி நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோடய உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.